யுவர் அமேசிங் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 105. ஓம் சாய்ராம். செல்வந்தர் கண்களில் தென்பட்ட தெளிவுக்கு காரணம், முந்தைய இரவு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது கனவில் ஒரு பொன்னால் ஆன பிரம்மாண்டமான மாளிகை நடுவில் பிரகாச ஒளியுடன் சாய் அமர்ந்திருந்தார். அந்த காட்சி வந்தவுடனே மறைந்தது. ஒரு சில நிமிடங்களே செல்வந்தரின் தாய் சாயின் கால்களை வணங்கியது போல காட்சி தென்பட்டது. அப்போது அதை பார்த்த செல்வந்தர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. இந்த காட்சிதான் செல்வந்தரின் மனதை முற்றிலும் மாற்றியது. ஏனென்றால் சாயினம் உள்ள அபூர்வ சக்தியை கொண்டு அவரால் பெரிய செல்வந்தரை போல வாழ முடியும். ஆனால் சாயோ அதையெல்லாம் தவிர்த்து எந்தவித பற்றும் அற்ற எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். நான் ஏன் இந்த பொருள் மேல் பேராசை கொண்டுள்ளேன்? இந்த அற்புப் பொருள் மேல் உள்ள ஆசையால் தான் எந்த நிம்மதியும் மன அமைதியும் அடையப் போவதில்லை என்பதையும், இந்த பொருள்கள் யாவும் நிலையற்றவை என்றும், மற்றும் உலகத்தில் எதுவுமே நிலையற்றது என்ற உண்மை உணர்ந்து மனம் தெளிந்தார். அதிகாலையில் நிம்மதியுடன் எழுந்து உற்சாக குரலுடன் சாயி என்று அழைத்த வண்ணம் சாயின் காலில் விழுந்து வணங்கினார். அவரது மனமாற்றத்தை முன்பே அறிந்த சாயி அவரை அணைத்து கொண்டு, இனிவரும் உன் காலங்களில் எல்லாம் உன்னால் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கும் உன்னை நாடி உதவி கேட்பவர்களுக்கும் மனதார உதவி செய் என்று கூறியதை கேட்டு செல்வந்தர், இப்பொழுதே நான் எனது ஊருக்கு சென்று எனது நிலங்களையும் பொருள்களையும் இல்லாதவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்றார். அதை கேட்ட சாயி, நல்லது, ஊருக்கு செல்முன் பாட்டில் அவர்களின் தோட்டத்துக்கு சென்றுவிட்டு பின் ஊருக்கு செல் என்று கூறி ஆசீர்வதித்து அனுப்பினார். செல்வந்தர் பாட்டில் தோட்டத்துக்கு சென்றாரா? அங்கு நடந்தது என்ன? அடுத்த பகுதி காண்போம். ஓம் சாய்ராம்.